4:44 இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போனால் போகட்டும். அதுதான் டாபிக் இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கு, போனால் போகட்டும். அதாவது முதல்ல ஒரு விஷயத்த நான் கிளியரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன்னா அது ஓகேவாயிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது தினம் தினமும் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 நாளைக்கு 100 டேஸ் வந்து 100 நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் தினம் தினம்னு ஒரு வீடியோ டெய்லி போட்டுட்ருக்கேன். அதுவும் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து ஒரே டேக்கில் எந்த ப்ராப்பரான விதமும் ஸ்கிரிப்ட் எதுவும் எழுதாமல் என்னது மனசில் வருதோ அதை ஃப்ளோவாக பேசிட்டு தான் இத்தனை நாளாக நான் போயிட்டுருக்கேன். அப்படி தான் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்போ என்னை பற்றி புரிஞ்சுப்பீங்க, அந்த விதத்தினால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன சொல்லணும்னா, போனால் போகட்டுங்க, போனால் எதுனாலும் இந்த உலகத்தில் போனால் எதுனாலும் போகட்டுங்க. என்ன உயிரை தவிர மற்ற எதுவுமே திரும்ப பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஆனால் மற்ற விஷயம், பொருளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. பொருள், செல்வம், காதலி, அப்புறம் ஏன் அந்த முடி, மயிறு, தாடி, எதுனாலும் சரி. முடி உதிர்ந்து 90s kids சொல்லுவேன், அதாவது உங்களுக்குலாம் சொட்ட முடியாது. போனால் போகட்டுங்க, நம்மளால முடியுங்க. அதாவது பணம் சம்பாதிச்சு நிறைய பேரை கரெக்ட் பண்ண முடியும். அதில் வந்து பணம் தான் சம்பாதிக்கணும். அதாவது போனால் எதுனாலும் போகட்டுங்க. அதாவது ஒரு பொருள் வந்து நம்மகிட்டருந்து போகுதுன்னா போனால் போகட்டும். அதுதான் நான் இன்றைக்கி வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பொண்ணு ரீதியாக, ஒரு பெண் வந்து நம்மகிட்ட இருக்கா, அவள் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கும் போது போனால் போகட்டும் அப்படின்னு நம்ம வந்து ஒரே ஒரு விஷயத்தில் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவளுக்கு விருப்பம் இருந்தால் வரட்டும், விருப்பம் இல்லைனா போகட்டும், அதே மாதிரி தான். அப்படியே நம்ம வந்து இதை கீப்பப் பண்ணணும். அதாவது நம்ம வந்து நீ போகாதடி, என்னை விட்டுட்டு போகாதடி அப்படின்னு கெஞ்ச வேணாம். அவங்க போனால் போகட்டுங்க. இங்கே வந்து ஒரு பெண் மட்டும் உலகத்தில் இல்லை, நிறைய இருக்காங்க, நிறைய நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நமக்கும் இருக்கும், அவங்களுமே போனாலும் போகட்டும். அதுக்கப்புறமும் ஒன்று கரெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அதனால் இந்த பெண்கள் விஷயத்தில் இந்த விஷயமா நீங்கள் வந்து முதல்ல மண்டைக்குள்ளே போட்டு வச்சிங்க. ஆனால் சில பேரால் விட முடியாதுங்க, மறக்க முடியாதுங்க. அவங்க கூட சென்ற ஞாபகம், அவங்க வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டு பெண்மணியாக கூட அப்படி எப்படி இப்படிலாம் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் என்னங்க பண்ண முடியும், அவங்க வந்து நம்ம வந்து போனால் போகட்டும் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம கூட வைக்கணும்னு நினைக்கும் போது அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிறது வந்து இன்னுமே அது வந்து நம்மளுடைய இதை வந்து டேமேஜ் பண்ணுங்கிறது. அதாவது நம்மளுடைய ஒரு கனெக்ஷனாக இன்னுமே அவங்களுக்குள்ளே பிடிக்காத விதமாக தான் நம்ம கூட இருப்பாங்க. இப்படி நம்ம இருக்க வைக்கும் போது நம்ம கூடயே அவங்க சீட் பண்ணுவாங்க. அதாவது நம்மளை கூட வச்சுட்டு இன்னொருத்தவங்க கூட சத்தியமாக போவாங்க, உங்களுக்கே தெரியவா. அதனால் இந்த மாதிரியான விஷயத்த நம்ம வந்து தவிர்க்கணும்னா அவங்க வந்து அவங்க விருப்பப்படி போகட்டும் அப்படிங்கிறதுல விடலாம் செய்யணும். அதுக்காக நீ என் கூட இருந்து தான் ஆகணும் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்பவே தவறானது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் ரொம்பவே தவிர்க்கணும். அதனால் அவங்க வந்து போனால் போகட்டும் அப்படிங்கிறத விட்டுட்டு சரி அப்படின்னு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் பொருள், ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து அடையணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து அடைய முடியலை, அதுவுமே போனால் போகுது, உங்கள் நேரம் சரியில்லை, போனால் போகுது. ஏன்னா நமக்கு வந்து உயிர் இருக்க வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க. ஏதாவது நமக்கு வந்து மூளைகாரங்கள் வந்து யோசிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து இதை பற்றி வருத்தமே பட மாட்டாங்க. சார் எனக்கு வந்து பொருள் போயிட்டு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட மாட்டாங்க. அந்த பொருளை திரும்ப எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக வேறு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன, வேறு உயிர், உயிர் போனால் அவ்வளோதான், அது வந்து இந்த லைஃப்பில் உயிர் போனால் வாங்க முடியாது. அதனால் நம்ம வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அதை விட்டுருங்க. அப்புறம் அந்த டைமை கூட சொல்லுவாங்க, டைம் போயிட்டாலும் அதுவுமே வாங்க முடியாது. டைமை வாங்க முடியாதுங்க, ஆனால் இன்னும் டைம் நமக்கு இருக்குது. நம்ம வந்து உயிரோடு இருக்கிற வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது. அதனால் டைம் போன டைமே திரும்ப வாங்க முடியாது தான். ஆனால் நமக்கு உயிர் இருக்குது, உயிர் இருக்க வரைக்கும் நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதனால் பண்ணுங்கள், சிறப்பாக பண்ணுங்கள். அப்புறம் என்ன, அதாவது டைம் வந்து சில பேருக்கு சரியில்லைன்னா அது வந்து அப்படி இப்படின்னு இருக்கும். அதனால் எல்லாமே இங்கே வந்து நிரந்தரம் இல்லை. அதனால் எல்லாமே நிரந்தரம் கிடையாது, நம்மளே இங்கே நிரந்தரம் கிடையாது, நம்ம வந்து நிரந்தரமாக இருக்க போகிறது. அதனால் நம்ம வந்து இருக்கிற ஒரு லைஃப்பை வந்து அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, இந்த பொருள் வந்துட்டு, இந்த பொருள் போயிட்டு, நான் இது பண்ணணும்னு நினச்சி, அது பண்ணணும்னு நினச்சி, எல்லாமே நினைவாயிட்டு, எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு உடஞ்சி போய் உட்காந்துருக்காதீங்க. உங்களுக்கு உயிர் ஒரு வரைக்கும் இருக்கோ நீங்கள் போராடிட்டே இருக்கலாம். அதாவது இங்கே லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் நீங்கள் கற்றுக்கணும்னா இழக்கிற வேண்டிய விஷயம் நிறைய இழந்தாகணும். இழந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலாக இருப்பீங்க தெரியுமா. அப்போ வந்து உங்கள் செல்ஃபை வந்து யாராலுமே அதுக்கப்புறம் காயப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு செல்ஃபாக நீங்கள் மாற்றிக்கோங்க, அதாவது ஸ்ட்ராங்காக மாற்றிக்கோங்க. அதாவது ஆண்கள் ஆண்வர்க்கத்தோட ஒரு விஷயமே வந்து
மன ரீதியாக அவன் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த ரீதியாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது மன, அதாவது ஆண் வந்து எளிதில் அழமாட்டான், யார் முன்னாடியும் அழமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தை தான் நம்ம வந்து எப்போதுமே பூர்த்தி செய்யணும். அதாவது நம்ம வந்து ஸ்ட்ராங்கானவங்க, அதாவது போனவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நேரத்தில் வந்து நமக்கான காரணங்களை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை ஜெயிச்சே காட்டணும். அதாவது எப்படி சொல்றதா, நிறைய வைக்கணுங்க, அதாவது முடியாத விஷயங்கள்லாம் பகிர்ந்து கொண்டு நிறைய விஷயத்த நம்ம அனுபவிக்கிறனால அதுக்கப்புறம் திரும்ப உங்களை யாராலையுமே காயப்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் தனிமையாக இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே 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 நல்லது. ஏன்னா தனிமையில் இருக்கவனா எவனாலையுமே காயப்படுத்த முடியாது. அதனால் தனிமையுமே இனிமை தான். அதனால் இனிமையை தேடி நீங்கள் தனிமையில் இருங்க, ஓகேங்களா? அப்புறம் இப்போ போனவங்க போகிறாங்க, போயிட்டாங்க, ஒரு 10 மாதம் கழிச்சு திரும்ப வாராங்க அப்படின்னா அவங்க லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆகுன்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அதாவது சில பேர் எப்படி தெரியுமா, அதாவது போ நம்மளை விட்டு போகும்போது போயிருப்பாங்க, ஆனால் 10 மாதம் நம்ம வந்து அவங்க நினப்பில் ஓ எப்பா தாக்க முடியப்பா அப்படின்னு நம்ம மனசில் வந்து நினச்சிட்டு இருப்போம். நம்ம வந்து ரீப்ளை போடுற மெசேஜ் பண்ணால் ஒரு மயிறு வராது, ரீப்ளை வராது, பிளாக்ல இருக்க எல்லாத்துலேயும் தாங்க முடியாத வழிகளை வந்து அந்த தருணத்தை நினச்சிருப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து சில கஷ்டமாக இருக்கும், அவங்களே யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து, சரி இவனே கரெக்டாக இருந்திருப்போம் அப்படின்னு நினச்சிலாம் அவங்க வரமாட்டாங்க. நிச்சயம் அப்படிலாம் வரமாட்டாங்கங்க. அவங்க வந்து வாரது எதுக்கு தெரியுமா, அதான் நான் இது அனுபவ ரீதியாக டா அனுபவிச்சுட்டால சொல்கிறேன். அதாவது அந்த தான் அந்த நேரம் கவலையாக இருப்பாங்க, இந்த கவலையை வந்து யார்கிட்டயா ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ வந்து சரி நம்ம வந்து பழைய இவன் இவன் இவனை பற்றி தெரியும், அதனால் இவன்ட்டே நம்ம ஷேர் பண்ணலாம், அந்த ஒரு விதத்தை தான் ஷேர் பண்ண வருவாங்க. அப்புறம் அவ்வளோதான், அதுவுமே அப்புறமா என்ன தெரியுமா, அவங்க வந்து திரும்பவும் ஏ நீ தான் எனக்கு வேறுடா உங்கள்கிட்ட கூட தான் கல்யாணம் அப்படின்லாம் நினச்சி சத்தியமாக வாரதே இல்லை. ஏதாவது ஷேர் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விதத்தில் தான் நம்ம கூட திரும்ப வராங்க. ஆனால் நம்ம அதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு ஓ ஊ தாட் ஃபுட்டுன்ட்டு திரும்பவும் அவங்க பின்னாடி லோ லோ அலைய விட்டு திரும்பவும் கூட விட்டு தான் போவேன். அதனால் நீங்கள் வந்து சிக்மா மெயிலாக இருங்க. சிக்மா மெயிலுங்கிறது வந்து நாளைக்கு நான் டாப்பிக்காக எடுத்து பேசி ஆகிறோம். நானும் சிக்மா மெயிலாக மாறணும்னு தான் ஆசைப்பட்றேன், இருந்தாலும் முடியலைங்க, முடியலை. சிக்மா மெயிலாங்கிறது வந்து ரொம்பவே ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது வந்து ஆண்கள் வர்க்கம் பண்ணால் ஆண்கள் வந்து எவ்வளாலுமே தொட முடியாதுங்கிறது வந்து அனுபவ ரீதியாக அடித்து கூட சொல்லலாம். அனுபவிக்கலாம், அனுபவ ரீதியாக நானும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், சிக்மா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்புறம் வந்து அதான் பெண் வந்து வந்து அவள் வந்து முழுமையாக அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் வரல. ஏதாவது ஒரு பேச ஆறுதல் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அதுக்கு இடையில 10 வருஷத்தில் ஏதாவது சோகங்கள் நடந்திருக்கும், அந்த சோகங்களை ஷேர் பண்ணலாம். அப்புறம் திரும்ப கூட அவங்களுக்கு கூட கனெக்டாக ஆகலாம். ஆனால் என்ன, அந்த விரதத்தில் முதல் இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஆனால் நம்ம வந்து இன்னும் திரும்ப திரும்ப அவங்கள தேடி போகக்கூடாது. நம்ம வந்து தேடி போகும்போது நம்மளுடைய அன்பு கேர் எதுவுமே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குங்க. அதாவது ஒருத்தன் வந்து இது பண்ணால் அவனோட இது மாதிரி தான் புரியுது. அதாவது ஒருத்தன் வந்து கண்டுக்கவே மாட்டான், கேர் பண்ண மாட்டான், ஆனால் அவங்கள தான் லவ் பண்ணுவாங்க பொண்ணுங்க. நம்ம வந்து நீ அப்படி இருடி அப்படி இப்படி இருடி அப்படின்னு 1000 விஷயம் சொல்லி அவளுக்காக நிறைய விஷயம்லாம் ட்ரை பண்ணி, அதாவது நிறைய விஷயங்கள்லாம் நம்ம அவங்களுக்காக செய்ய தயாராக இருப்பானா, நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்கங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்னா என்னோடய வீடியோலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என்னோடய வீடியோ பார்த்து இங்கே யாருக்குமே அறிவு வளர்ற போகிறது இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்கிறேன். அப்புறம் என்னென்னா யாருமே வீடியோ பார்க்குறது இல்லை, அதனால் வீடியோ பார்க்குறதா இல்லாத காரணத்தினால நம்மளும் என்ன பண்ண யார் பண்ண அப்படின்னு தெரியல. அதனால் இன்னும் நிறைய விஷயங்களை, இன்னும் பல விஷயங்களை நான் தினம் தினம் போட்டுகிட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை ஸ்லோவாக பேசிகிட்டே இருப்பேன். அதனால் இந்த வீடியோவில் இப்போதைக்கு இப்படியே முடிக்கிறேன்.